ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு விஜய்டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கோடெக் செக்யூரிட்டியில் எப்படி டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ரெஃபருக்கு 500 ரூபா தராங்க, அதையும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். அதில் உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ், ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர், அப்புறம் சிட்டி கொடுத்துட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வெரிஃபை ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட்டு இமெயிலில் வர வெரிஃபை கோடையும் அப்படியே எடுத்து அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த கோடையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். லெட்ஸ் கோன்னு இருக்கும், அந்த லெட்ஸ் கோன் இருக்கிறது அப்படியே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஐ அக்ரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் பேன் நம்பர் கேட்கும், உங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக என்டர் பண்ணிக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் லோடிங் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓகே பட்டன் கேட்கும், அலர்ட் ஒன்று வரும், அதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கோம், அதை நீங்கள் கேப்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அலோவ் பர்மிஷன் ஒன்று கேட்கும். அலோவ் கொடுத்துட்டு உங்கள் ஃபேஸை நீங்கள் கேப்சர் பண்ணி அதில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்கள் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் என்டர் பண்ண சொல்லும், அதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே சர்ச்சின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீடைல்ஸ் கீழே ஃபுல்லாயிரும். நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் சைன் போட சொல்லும், நீங்கள் அதில் உங்கள் சைனை போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸ் அங்கே வரும், அதில் கரெக்டாகக்கான் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அந்த அதில் இருக்கிற அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். அப்புறம் இசைனில் போனீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு உங்கள் செண்டு ஓடிபின்னு கொடுத்துருங்க. அடுத்து உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபின்னு சொல்லி கொடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சென்ட் பண்ணிடுவாங்க, 24 ஹவர்ஸில் சென்ட் பண்ணிடுவாங்க. அது நீங்கள் கோடெக் செக்யூரிட்டிஸ் ஆப்பில் போய் நீங்கள் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெஃபரல் லிங்க்கை வச்சு உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ரெஃபருக்கு 500 ரூபா தருவாங்க. ரெண்டு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணால் கூட நீங்கள் 1000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.